வணக்கம். இன்னைக்கு வீடியோல செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் இக்வேஷன்ல பர்டிகுலர் இன்டெகிரல் கண்டுபிடிக்கிறதுல மெத்தட் 4 பார்க்க போறோம். சால்வ் டி ஸ்கொயர் மைனஸ் 2 டி பிளஸ் 1 இன்டூ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ இ பவர் எக்ஸ். சொல்யூஷன் பாருங்க, கொடுத்துருக்கிற இக்வேஷனை கிவன் இக்வேஷன் போட்டு எழுதிக்கிறோம். அடுத்தது வந்து ஆக்சிலரி இக்வேஷன் கண்டுபிடிக்கணும். டி இடத்துல எம் ரீப்ளேஸ் பண்ணிக்கணும் இல்லைங்களா. ஸோ எம் ஸ்கொயர் மைனஸ் 2 எம் பிளஸ் 1 ஈக்குவல் டு 0 கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல நமக்கு 1, இந்த இடத்துல மைனஸ் 2 இருக்கு இல்லைங்களா. ஸோ அதை எப்படி எழுதலாம் பாருங்க. இந்த மைனஸ் 1 மைனஸ் 1 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா பிளஸ் 1 கிடைக்கும். மைனஸ் 1 மைனஸ் 1 ஆட் பண்ணால் மைனஸ் 2 கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த இக்வேஷன் எப்படி எழுதலாம், எம் மைனஸ் 1 இன்டூ எம் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0 எழுதலாம். ஸோ விச் இம்ப்ளைஸ் எம் இஸ் ஈக்குவல் டு 1,1 கிடைக்கும் ஓகேங்களா. ரூட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரியலாகவும் ஈக்குவலாகவும் இருக்குது. அப்போ காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் எப்படி எழுதுவோம், y இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் பிளஸ் பி இன்டூ இ பவர் எம் எக்ஸ்ன்னு எழுதுவோம் ஓகேங்களா. ஸோ தேர் ஃபோர் சிஎஃப் இஸ் y ஈக்குவல் டு ஏஎக்ஸ் பிளஸ் பி இன்டூ இ பவர் எக்ஸ்ன்னு கிடைக்கும் ஓகேங்களா. அடுத்து வந்து பர்டிகுலர் இன்டெகிரல் கண்டுபிடிக்கணும். டி ஈக்குவல் டு 1 பை டி ஸ்கொயர் மைனஸ் 2 டி பிளஸ் 1 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ இ பவர் எக்ஸ். எக்ஸ்பொனன்ஷியல் ஃபங்க்ஷனோட அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன் ப்ராடக்ட்ல இருக்கு. நமக்கு வந்து ப்ரொசீஜர் என்ன, இ பவர் எக்ஸ் கோஎஃபிஷியன்ட்ல என்ன இருக்கோ அது வந்து டி இஸ் ஈக்குவல் டு டி பிளஸ் ஏ அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணணும் இல்லைங்களா. ஸோ இ பவர் இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்ல 1 இருக்கிறதுனால டி இஸ் ஈக்குவல் டு டி பிளஸ் 1 ரீப்ளேஸ் பண்ணிக்கணும் ஓகேங்களா. ஸோ ரீப்ளேஸ் பண்ணிட்டு இந்த எக்ஸ்பொனன்ஷியல் ஃபங்க்ஷனை ஃப்ரண்ட்டில் எழுதணும் ஓகேங்களா. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் இன்ட்டு 1 பை டி இடத்துல என்ன பண்ணுறோம், டி பிளஸ் 1 ரீப்ளேஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ டி பிளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு டி பிளஸ் 1 பிளஸ் 1 கிடைக்கும் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம் ஓகேங்களா. அடுத்த ஸ்டெப்பில் இந்த டி பிளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் வந்து ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணால் டி ஸ்கொயர் பிளஸ் 2 டி பிளஸ் 1 கிடைக்கும். இங்கே மைனஸ் 2 வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா மைனஸ் 2 டி மைனஸ் 2 கிடைக்கும். இந்த பிளஸ் 1 அப்படி நம்ம எழுதிக்கிறோம். இ பவர் எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படி நம்ம எழுதிக்க போகிறோம் ஓகேங்களா. பாருங்க, இ பவர் எக்ஸ் டிவைட் பை டி ஸ்கொயர் பிளஸ் 2 டி பிளஸ் 1 மைனஸ் 2 டி மைனஸ் 2 பிளஸ் 1 கிடைக்கும் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படி எழுதுகிறோம். அடுத்த ஸ்டெப்பில் இந்த டினாமினேட்டரை சிம்பிளிஃபை பண்ணிக்கிறோம். ஸோ இ பவர் எக்ஸ் அப்படி நம்ம எழுதுகிறோம், 1 டிவைடட் பை டி ஸ்கொயர் கிடைக்கும். இங்கே பிளஸ் 2 டி மைனஸ் 2 டி நமக்கு கேன்சல் ஆகிடும். அடுத்து இங்கே பிளஸ் 1 பிளஸ் 1 மைனஸ் 2 வந்து நமக்கு 0 ஆகிடும் ஓகேங்களா. இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படி நம்ம எழுதிக்கிறோம். பாருங்க, இ பவர் எக்ஸ் அப்படி நம்ம எழுதலாம். இந்த 1 பை டி ஸ்கொயர் எப்படி எழுதலாம், 1 பை டி இன்ட்டு 1 பை டின்னு எழுதலாம். இந்த எக்ஸ் ஸ்கொயர் அப்படி நம்ம எழுதிக்கிறோம். இப்போ வந்து 1 பை டினா இன்டகிரேஷன் இல்லைங்களா. ஸோ அப்போ இந்த பார்ட் இப்போ எக்ஸ் ஸ்கொயரை இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் கியூப் பை 3 கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ அதை நம்ம இங்கே போட்டிருக்கோம். ஸோ இ பவர் எக்ஸ் இன்ட்டு 1 பை டி இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் இன்டகிரேட் பண்ணால் எக்ஸ் கியூப் பை 3 கிடைக்கும் ஓகேங்களா. அடுத்து இந்த எக்ஸ் கியூப் பை 3 வந்து இன்டகிரேட் பண்ணணும். இங்கே 1 பை டி இருக்கு இல்லைங்களா. ஸோ அப்போ எக்ஸ் கியூப் பை 3 இன்டகிரேட் பண்ணால் எக்ஸ் பவர் 4 பை 12 கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ பிஐ ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பவர் 4 பை 12 கிடைக்கும். ஸோ இதான் வந்து நம்மளுடைய பர்டிகுலர் இன்டெகிரல். அடுத்த ஸ்டெப்பில் நம்ம கம்ப்ளீட் சொல்யூஷன் எழுதணும். ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு சிஎஃப் பிளஸ் பிஐ. ஸோ ஒய் ஈக்குவல் டு சிஎஃப் என்ன கண்டுபிடிச்சோமோ அதை எழுதிக்கிறோம், பிஐ என்ன கண்டுபிடிச்சோமோ அதை நம்ம எழுதிக்கிறோம் ஓகேங்களா. இதான் நம்மளுடைய கம்ப்ளீட் சொல்யூஷன். இந்த ப்ராப்ளம் புரிஞ்சிருக்கும் நம்பரை. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க, சால்வ் டி ஸ்கொயர் மைனஸ் டி இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு 3x இன்ட்டு இ பவர் எக்ஸ். ஸோ சொல்யூஷன் பாருங்க, கொடுத்துருக்கிற இக்குவேஷனை கிவன் இக்குவேஷன் போட்டு எழுதிக்கிறோம். அடுத்த ஸ்டெப்பில் ஆக்சிலரி இக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ டி இடத்துல எம் ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். ஸோ எம் ஸ்கொயர் மைனஸ் எம் ஈக்குவல் டு 0 வரும். ஸோ இந்த ரெண்டு டேர்மில் எம் காமனவில் எடுக்கலாம். ஸோ அப்படி எடுத்தோன்னா எம் இன்ட்டு எம் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0 கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ இதுலேருந்து எம் இஸ் ஈக்குவல் டு 0,1 நமக்கு ரூட்ஸ் கிடைக்கும். ஸோ ரூட்ஸ் வந்து ரியலாகவும் டிஸ்டிங்க்டாகவும் இருக்கிறதுனால நமக்கு சிஎஃப் எப்படி எழுதுவோம், ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டூ இ பவர் எம் 1x பிளஸ் பி இன்டூ இ பவர் எம் 2x எழுதுவோம் ஓகேங்களா. ஸோ தேர் ஃபோர் சிஎஃப் இஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டூ இ பவர் 0x பிளஸ் பி இன்டூ இ பவர் எக்ஸ்ன்னு கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல இ பவர் 0x வந்து 1 இல்லைங்களா. ஸோ அப்போ நமக்கு ஏ மட்டும் வரும், பிளஸ் பி இன்டூ இ பவர் எக்ஸ்ன்னு கிடைக்கும். ஸோ இதான் நம்மளுடைய சிஎஃப் ஓகேங்களா. அடுத்து வந்து நம்ம பர்டிகுலர் இன்டெகிரல் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம எப்படி எழுதுவோம், பிஐ ஈக்குவல் டு 1 பை டி ஸ்கொயர் மைனஸ் டி இன்ட்டு 3 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு இ பவர் எக்ஸ்ன்னு எழுதுவோம் ஓகேங்களா. பாருங்க, பிஐ ஈக்குவல் டு 1 பை டி ஸ்கொயர் மைனஸ் டி இன்ட்டு 3x இன்ட்டு இ பவர் எக்ஸ். எக்ஸ்பொனன்ஷியல் ஃபங்க்ஷனும் அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷனும் ப்ராடக்ட்ல இருக்கு இல்லைங்களா. நம்மளோட ப்ரொசீஜர் என்ன, இ பவர் எக்ஸ் கோஎஃபிஷியன்ட்ல என்ன இருக்கோ டி இஸ் ஈக்குவல் டு டி பிளஸ் ஏ அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ இங்க இ பவர் எக்ஸ் கோஎஃபிஷியன்ட்ல 1 இருக்கு. ஸோ டி இஸ் ஈக்குவல் டு டி பிளஸ் 1 ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ ரீப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த இ பவர் எக்ஸ் வந்து ஃப்ரண்ட்ல எழுதிக்கணும். ஸோ இங்க 3 வந்து கான்ஸ்டன்ட் இல்லைங்களா, அதையும் நம்ம ஃப்ரண்ட்ல எழுதிக்கிறோம். ஸோ 3 இன்ட்டு இ பவர் எக்ஸ் நம்ம ஃப்ரண்ட்ல எழுதுறோம். 1 பை டி இடத்துல டி பிளஸ் 1 ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம். ஸோ டி பிளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் டி பிளஸ் 1 எழுதிக்கிறோம் இன்ட்டு இங்கே பேலன்ஸ் வந்து எக்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அதை நம்ம எழுதிக்கிறோம் ஓகேங்களா. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் 3 இன்ட்டு இ பவர் எக்ஸ் அப்படியே நம்ம எழுதுகிறோம். 1 டிவைடட் பை
இங்கே a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணி இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறோம். பி ஸ்கொயர் பிளஸ் டூ டி பிளஸ் ஒன்னு கிடைக்கும். ஓகேங்களா, இங்கே மைனஸ் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் டி மைனஸ் ஒன்னு வரும். ஓகேங்களா, இன்டூ எக்ஸ். அடுத்த ஸ்டெப்பில் த்ரீ இன்டூ இ பவர் எக்ஸ் அப்படியே நம்ம எழுதுறோம். ஒன் டிவைடட் பை இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கிறோம். ஸோ டி ஸ்கொயர் டூ டி மைனஸ் டி வந்து நமக்கு பிளஸ் டின்னு கிடைக்கும். ஒன் ஒன் நமக்கு கேன்சல் ஆகிடும். இன்டூ எக்ஸ் அப்படியே நம்ம எழுதிக்கிறோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பாருங்க, நமக்கு வந்து இங்க அல்ஜிபிரிக் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லைங்களா. சோ நம்ம வந்து 1 மைனஸ் டி த ஹோல் பவர் மைனஸ் ஒன், ஒன் பிளஸ் டி த ஹோல் பவர் மைனஸ் ஒன் அந்த ஃபார்ம்ல இந்த டினாமினேட்டர் கொண்டு வந்துடணும் இல்லைங்களா. சோ அதனால என்ன பண்றோம், இங்க டி வந்து வெளியே எடுத்துக்கிறோம். ஸோ டியை வெளியெடுத்தா டி பிளஸ் ஒன்னு கிடைக்கும். இன்டூ எக்ஸ் அப்படியே நம்ம எழுதிக்கிறோம். ஓகேங்களா, ஸோ த்ரீ இன்டூ இ பவர் எக்ஸ் அப்படியே எழுதுறோம். ஒன் பை டி அப்படியே நம்ம எழுதுறோம். ஒன் டிவைட் பை ஒன் பிளஸ் டின்னா அந்த நியூமரேட்டர் எழுதும் போது ஒன் பிளஸ் டி த ஹோல் பவர் மைனஸ் ஒன்னு கிடைக்கும். ஓகேங்களா, இன்டூ எக்ஸ் அப்படியே நம்ம எழுதுறோம். ஸோ ஒன் பிளஸ் டி த ஹோல் பவர் மைனஸ் ஒன் ஃபார்ம்ல நமக்கு தெரியும் இல்லைங்களா. ஒன் மைனஸ் டி பிளஸ் டி ஸ்கொயர் மைனஸ் டி கியூப் பிளஸ் எக்ஸட்ரா இன்ஃபினிட்டி. ஸோ அந்த ஃபார்முலாவை இந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கிறோம். த்ரீ இன்டூ இ பவர் எக்ஸ் அப்படியே நம்ம எழுதுறோம். இன்டூ ஒன் பை டி அப்படி எழுதுறோம். ஃபார்முலாவை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறோம். இன்டூ எக்ஸ் அப்படி நம்ம எழுதுறோம். ஓகேங்களா, அடுத்த ஸ்டெப்பில் த்ரீ இன்டூ இ பவர் எக்ஸ் அப்படியே நம்ம எழுதுறோம். ஒன் பை டி அப்படி நம்ம எழுதிக்கிறோம். இங்கே எக்ஸ் வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ ஒன் இன்டூ எக்ஸ் எக்ஸ்ன்னு கிடைக்கும். டி இன்டூ எக்ஸ் வந்து டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் எக்ஸ் வந்து நமக்கு ஒன் இல்லைங்களா. ஸோ மைனஸ் ஒன்னு கிடைக்கும். ஸோ டி ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னா ஜீரோ ஆகிடும். ஸோ எக்ஸை ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஒன்னுன்னு வரும். அகைன் அந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஜீரோ ஆகிடும். அதனால அந்த டேர்ம் நம்ம இந்த இடத்துல எழுதலை. ஓகேங்களா, ஸோ த்ரீ இன்டூ இ பவர் எக்ஸ். இங்கே ஒன் பை டி இன்டூ எக்ஸ் மைனஸ் ஒன். ஒன் பை டினா இன்டெகிரேஷன் இல்லைங்களா. ஸோ எக்ஸ் மைனஸ் ஒன்னை இன்டெகிரேட் பண்ணணும். எக்ஸை இன்டெகிரேட் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் பை டூன்னு கிடைக்கும். ஒன்னை இன்டெகிரேட் பண்ணால் எக்ஸ்ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இதுதான் நம்மளுடைய பிஐ. அடுத்து வந்து கம்ப்ளீட் சொல்யூஷன் எழுதணும். ஸோ தேர்ஃபோர் த கம்ப்ளீட் சொல்யூஷன் இஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு சிஎஃப் பிளஸ் பிஐ. ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு சிஎஃப் என்ன கண்டுபிடிச்சோமோ அதை நம்ம எழுதிக்கிறோம். பிஐ நம்ம கண்டுபிடிச்சதை எழுதிக்கிறோம். ஸோ இதுதான் நம்மளுடைய கம்ப்ளீட் சொல்யூஷன். இந்த ப்ராப்ளம் புரிஞ்சிருக்கும் நம்மள. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் அப்டின் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நான் போட்ட வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.